மத்திய அரசு ஏன் 2 லட்சம் டன் வெங்காயம் வாங்குது? நாசிக் தான் இந்தியனோட பிக்கெஸ்ட் வெங்காய மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் விலை ஏறிக்கிட்டே வருது. இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் 2 லட்சம் டன்னு 24 ரூபா 10 பைசா ஒரு கிலோவுக்கு கொடுத்து கவர்மெண்ட்டே வாங்க போகிறாங்க. ஏன் வாங்குறாங்க? அதுவும் 40% எக்ஸ்போர்ட் டியூட்டியை போட்டதுக்கப்புறம் எதுக்காக கவர்மெண்ட் போய் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, ஒருவேளை விலை மேலும் ஏறிச்சுனாக்கா அதை கூல் டவுன் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட ஸ்டாக் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஸ்டாக்கை தான் இந்த 24 ரூபா 10 பைசாக்கு வாங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்குறாங்க. ஒருவேளை விலை ஏறிச்சுனாக்கா இந்தியா முழுசும் இந்த வெங்காயத்தை அமுச்சு ப்ரைஸஸை கூல் டவுன் பண்ணுங்கிறது தான் கவர்மெண்ட்டுடைய பிளான். ஸோ விலை ஏறதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் இன்றைக்கி வந்து 2 லட்சம் டன்னு வாங்குறாங்க. அது மட்டும் இல்லை, எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய ஸ்டாக்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு வரணுங்கிறது கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்பெக்டேஷன். இதுக்கு இடையில் ஃபார்மர்ஸ் நேரடியாகத்தான் இந்த வெங்காயத்தை கவர்மெண்ட்டுக்கு விற்கணுன்றது தான் இதில் முக்கியமான பாயிண்ட். ஸோ ஃபார்மருக்கு இன்றைக்கி ஹோல்சேல் மார்க்கெட்டில் 19 ரூபா தான் கிடைக்குது. கவர்மெண்ட் 24 ரூபா கொடுத்து நாங்கள் வாங்குகிறோன்னு சொல்லும்போது ஃபார்மர்ஸ் அவங்க வெங்காயத்தை நேராக போய் கவர்மெண்ட்டுக்கு விற்பாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. வெங்காயம் பெரிய வரி, இன்னும் பெரிய வரியாக மாறும்னு நினைக்கிறேன்.